மதத்தோட பேரை சொல்லி நமக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, நீட் பரீட்சையை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க மருத்துவராக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஸ்டெர்லைட்டுக்கு அதிமுகவுக்கு பின்னாடி நின்று ஸ்டெர்லைட்டை மூட முடியாம அந்த போராளிகளை பார்த்து சுடக்கூடிய சுட்டு 13 பேரை கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியும் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல கல்வி கடனை கட்ட முடியாதவர்களை வங்கிகள் துரத்தி துரத்தி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுடைய சுய உதவி குழுக்களை பெண்களுக்காக உருவான சுய உதவி குழுக்கள் செயல்படவில்லை. இந்த நிலையிலே இவர்களுக்கு வாக்களித்தால் நாடு சுடுகாடு ஆகிவிடும் என்ற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். வரக்கூடிய தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் விவசாயிகளின் கடன், ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் வாக்குறுதி தந்தார்கள், விவசாய கடனை ரத்து செய்கிறேன் என்று அதை நிறைவேற்றி காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள், அதுபோல இந்த முறையும் விவசாய கடனை ரத்து செய்கிறேன் என்று தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விவசாய கடன் ரத்து செய்யப்படும், மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும், 1 கோடி இளைஞர்களுக்கு 10வது படித்த இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்களாக வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள். 10வது வரை படித்த பெண்கள் மக்கள் நல பணியாளர்களாக 50 லட்சம் பெண்களுக்கு வேலை வழங்கப்படும். கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்காக 50,000 ரூபாய் வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். இதையெல்லாம் எங்களுக்கு செய்து உங்களுக்காக செய்து தரக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மறுபடியும் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மறவாதிகள், உங்கள் சின்னம் உதயசூரியன், தலைவர் கலைஞர் அவர்களின் சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் சின்னத்திலே தேர்தலிலே உங்களுக்கு தெரியும் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார்கள் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். 7,000 கோடி விவசாய கடனை ரத்து செய்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். கல்வி கடன், மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த குழப்பங்கள் நிறைந்த வரியை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் கஷ்டப்படக்கூடிய விதத்திலே வியாபாரம் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு நிலையை, அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த தொழிலாளிகள் எல்லாம் வேலையை விட்டு போக வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். 1,000 ரூபாய் வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். பெண்கள் 10வது வரை படித்த பெண்களுக்கு மக்கள் நல பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படும்.